வணக்கம் மார்க்கே. வைகை எக்ஸ்பிரஸ் படத்துடைய ஷூட்டிங் தளத்திலிருந்து பேசுகிறோம். இன்றைக்கி இந்த படத்துடைய பூஜை, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. என் வழி தனி வழி வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸு, அதுக்கு முன்னால் இம்மீடியட்டாக அந்த படத்தை பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ட்ரெயின் காலம், பெரும்பாலும் வந்து ட்ரெயின் வந்து சினிமாவுடைய சென்டிமெண்ட், ட்ரெயின் இருந்தாவே படம் நல்லா ஓடும்னு. ஆமாம், அந்த சென்டிமெண்ட்டு கூட சரியான ஒரு கதைக்களமும் கிடச்சிது. ஆமாம், அதனால் அந்த ட்ரெயினில் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஏற்றியிருக்கோம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஃபுல்லாக சிரித்து அதே நேரத்தில் ஒரு க்ரைம் த்ரில்லராக இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கோம். இன்னையிலேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பாருங்கள். நிச்சயமாக வாழ்த்துக்கள். நன்றி. To the viewers of KalakkalCinema.com, this is Neetu Chandra and I am here for my next film, Vaigai Express, which is directed by Shaji Kailash. I play a double role in the film and I'm really excited to do this. Let's see what happens. I'm trying to put my best foot forward, starting the shoot from 20th. Thank you so much. வணக்கம், நான் சுஜா வாரிணி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய படம் வைகை எக்ஸ்பிரஸோட பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக நல்லா பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் இல்லை, நிச்சயமாக நல்லா பண்ணுவேன். அண்ட் சாஜி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என நம்பி கொடுத்ததுக்கு, அண்ட் ரொம்ப நீட்டான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய விஷஸ் என்னோடய டீமுக்கு, அண்ட் என்னை தவிர இந்த படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். ஹலோ KalakkalCinema.com வியூவர்ஸ், நான் உங்கள் குமல் சர்மா பேசுகிறேன். நீங்கள் என்னை லாஸ்ட்டு வந்து அமைதிப்படை ரெண்டாவது பாகத்தில் பார்த்துருப்பீங்க. அது வந்து அதில் நீங்கள் என்னை நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த படம் வந்து வேகை எக்ஸ்பிரஸ். ஸோ ஷாஜி கைலாஷ் சார் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அவங்க எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து சச் அன் அமேசிங் படம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படமே கண்டிப்பாக நாங்கள் ஆஸ் அன் ஃபேன் யூனோ ஐம் நான் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. அண்ட் ப்ளீஸ், இந்த எப்படி என்னோடய ப்ரீவியஸ் மூவிஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இப்போ தான் ஒரு நல்ல உணர்வோட வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் படத்தோட பூஜை நடந்து முடிஞ்சது. அதே உணர்வோடு இன்றைக்கி வந்து முதல் நாளுடைய படப்பிடிப்பை தொடர்ந்து போகிறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகரும் தயாரிப்பாளருமான திரு ஆர்கே அவர்கள் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயத்தை பண்ணணும், அதை நிறைவாக பண்ணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர். அதே மாதிரி இந்த படமும் ஒரு பரபரப்பான படம், ஒரு விறுவிறுப்பான படம், ஏற்கனவே மலையாளத்தில் பெரிய ஹிட்டான ஒரு படம். ஸோ இதில் வந்து மூணு கதாநாயகர்கள் இருக்காங்க, நிறைய நான், எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் கண்ணா போன்ற நடிகை பட்டாளம், சிங்கமுத்து அண்ணா அவர்கள் ஒரு நடிகை பட்டாளம் இருக்குது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கதை, நிறைய திருப்பங்களோடு இருக்க போகுது. இதனுடைய இந்த படத்தினுடைய இயக்குனர் ஷாஜி கைலாஸ் அவர்கள் மலையாளத்தில் முன்னணி இயக்குனர். அவர் மலையாளத்தில் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தார் டைரக்டராக. ஸோ இந்த படத்துலேயும் அவர் வித்தியாசமாக எடுக்க போகிறார், அது எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய இயக்குதலில், சஞ்சீவுடைய கேமராவில், எங்கள் நடிப்பில் நிச்சயமாக இந்த படம் ஒரு விறுவிறுப்பான படமாக அமையும். நான் இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ்காராக நடிக்கிறேன், வழக்கமான வர்ற விரைப்பான போலீஸ்காராக இல்லாமல் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு போலீஸ்காராக வரப்போகிறேன். மற்ற எல்லாரையும் போலவே நானும் இந்த படத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. KalakkalCinema.com நேயர்களுக்கு இளைய கம்பனின் இனிய வணக்கம். அன்புமிக்க மனித பண்பாளர் திரு ஆர்கே அவர்களுடைய நடிப்பில் மக்கள் பாசறை நிறுவனத்தின் தயாரிப்பில் இரண்டாவது வெற்றி படமாக அமைந்திருக்கிற வைகை எக்ஸ்பிரஸ் படத்தினுடைய தொடக்க விழாவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ஆர்கே அவர்களுடைய நடிப்பில் தயாரிப்பில் உருவாகிற வைகை எக்ஸ்பிரஸ் படத்தினுடைய தொடக்க விழா உங்கள் முன் இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் பாடல் எழுதுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இதற்கு முன்னமாக ஆர்கே அவர்களுடைய என் வழி தனி வழி திரைப்படத்தில் இரண்டு பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். மிக அற்புதமாக, மிக அருமையான பாடல்களாக அமைந்திருக்கின்ற பாடல்கள். அதைத் தொடர்ந்து இந்த படத்திலும் வெற்றி பாடல்களை எழுதுவதற்கு நாங்கள் பங்களிப்பு பெற்றிருக்கிறோம். ஆகவே வைகை எக்ஸ்பிரஸ் படம் ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மனங்களில் வெற்றி சிம்மாசனம் விட்டு அமரும் என்பதில் ஐயமில்லை. இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்ற அனைத்து விதமாக பங்களிக்கிற அனைத்து வித நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.